அதாவது அந்த காலத்துல மணிமேகலை அக்கா ஒரு பெரிய ஆங்கர் தான். எங்க அக்கா எல்லா காலத்துலயும் ராவு காலத்துல கூட எங்க அக்கா ஆங்கர் பண்ணா. 10th ஸ்டாண்டர்ட் பத்தி. ஹலோ சார், நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். உங்க பையன் வந்து 419 மார்க் எடுத்துனா சார். ஓ 419 மார்க் எடுத்துனா. 419 நான் 419 நினைச்சேன். ஏன் மூக்குக்கு? ஏய் இந்த மூக்குக்கு. மேல இருக்கு தாண்டா நெத்தி. இதெல்லாம் விட தான் மோசமான விஷயம் நம்ம டிக்டாக் வித் சக்தி. மோசம். நான் ஒரு 2-3 டாபிக் சொல்வேன். அந்த டாபிக் உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குன்னு சொல்லணும். துக்கமான தாக்கம் தான் கேட்கணும். என்னன்னா டாபிக் கேட்க போறேன்னு ரிலேஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கலக்க போகுது யாரு? கலக்க போகுது யாரு? அது அது அந்த ஷோலாம் யாருமே கிடையாது இல்லை. அந்த ஷோ தான் வந்து மறக்க முடியாத ஒரு ஷோ. ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாதப்ப நம்மளை வந்து சில பேர் யாருன்னு தெரிய வைக்கலாம்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த ஷோ. இன்னைக்கும் கலக்க போகுது யாரு பாலான்னு சொல்றது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை. அந்த ஷோ தான் மறக்க முடியாத மெமரிக்குன்னு கலக்க போகுது யாரு. மறக்க முடியாத மெமரினா அதாவது எனக்குடைய என்னுடைய எலிமினேஷன் வந்து சரத் அவர்கள் வந்து என்னை காப்பாற்றி என்னால் மறக்க முடியாது. இல்லை அவர் என்னுடைய எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்து என்னை காப்பாற்றி ஃபைனல் அனுப்பிச்சி வச்சாரு. அவருடைய எலிமினேஷன் ரவுண்டுக்கு நான் போயிட்டு அவர் எலிமினேஷன் ரவுண்டில் நிற்க வச்சேன். ஸோ அது மறக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, அவர் இப்போ சரத்தனா பயங்கர பிஸியா இருப்பாரு. அப்போனா அப்போ சரியான பிஸி, மொட்டை அடிச்சுட்டு யாராமா மொட்டராஜன மாதிரி பண்றானடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஃபுல்லாக படத்துல தான் இருப்பாரு. இப்படி வெளியூன்னு ஒரு படம் பண்ணாரு, சத்யான ஒரு படம் பண்ணாரு. ஃபுல்லாக படம் தான், காலைல ஒரு படம், ஈவினிங் ஒரு படம், மாறி மாதிரி பிஸியா இருப்பாரு அண்ணன். அப்போ என்ன ஆயிட்டு என் கூட கேமியா பண்ண வந்து போன சீசன் ஒரு ஆள் வந்து கேமியா பண்ணும். ஒரு சீசன் 5 நான் சீசன் 6. ஓகே, கேமியா பண்ண வரணும். அப்போ என்ன பண்றேன், யாரு கூட பண்றதுன்னே தெரியல. யாரும் எல்லாரும் வர வந்துட்டு போறாங்க. சரத்தனை பண்ண கூட பண்ணா ரீச் ஆயிடலாம், பெரிய ஆள் அவர். இப்போ அவர் கூட பண்ணா நம்ம ரீச் கிடைக்குமே, 4 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன். ஞாபகம் இருக்கேன் இந்த மேட்ரு. ஃபோன் அடிக்கிறேன், ஆனால் இது மாதிரி நான் எங்கண்ணா இருக்கேன், எங்கே போகிறேன் சொல்கிறா அப்படின்னாரு. என்னண்ணே இது மாதிரிண்ணே பேசுறேன், இது மாதிரி ஒரு கேமியோ கேட்டுருந்தாங்க. கேட்டாங்கடா டேட் இல்லைன்ட்டு அப்படின்னாரு. டேட் இல்லைன்ட்டியானே, கொஞ்சம் வந்து பண்ணால் நல்லா இருக்குண்ணே, நீ வந்து கொஞ்சம் வானே கொஞ்சம் பண்ண. அப்படியா, அவனை ஃபைனல் அனுப்புமா? சரி நான் பண்ணி தரேன் விடு, உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்டா அப்படின்னாரா. சூப்பர். அவர் அன்னைக்கு வரலாம், ஃபைனல் போயிருக்க முடியாது. சிறப்பு சிறப்பு. அன்னைக்கு ஒரு கேமியோ பண்ணா வேற லெவல் வேற லெவல். சூப்பர். நான் வந்து அண்ணன் வந்து எலிமினேஷன் ரவுண்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு ஃபோன் அடிச்சாரு. கஷ்டமா இருக்குது. அது வரைக்கும் நல்ல வின்னர்லாம் ஆனாரு. அது வரைக்கும் அண்ணன் வந்து ஃபுல் மார்க். அண்ணா நீ ஃபைனல் போற, பாக்குறதுக்கு இல்ல ஜெயிக்கிறதுக்கு. இல்ல இல்ல அண்ணா ஜெயிப்பார் ஜெயிப்பார், ஃபைனல் ஜெயிக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவர் வரலாம், நம்ம ஃபைனல் போயிருக்கோம். சிறப்பு சிறப்பு. சூப்பர். பாலா அண்ணா பாலானாவே என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்டர். பாலானாவே ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது கவுண்டரு. சாமி கும்பிட்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் சாமி கும்பிடும். ஒரு கப்பு நம்ம டீ குடிக்கிறேன், அதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வந்து நான் இங்கே பேசிட்டு இருப்பேன். ஓகே பாலா பார்த்தா சாமி கும்பிட்டுருப்பாரு. சரி குடிச்சிட்டு வரட்டும்னா அது அது ஒரு மூலையில் போய் குடிச்சிட்டு வருவோம். அப்படி அதுக்கப்புறம் சரி பேசலாம் அடுத்தது. அப்புறம் திரும்ப வந்து ஏதோ ஒன்று பண்ணாருன்னா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு மாதிரி சாமி கும்பிட்டு வருவார். குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் ஏதாவது பண்ணிருக்கும்போது வேறு ஏதாவது இடையில இடையில சாமி கும்பிட்டே இருப்பார். ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி. அது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க செட்ல, பாலா பாலான்னு மைக்கில் கத்திட்டுப்பாங்க. அப்போ தான் ஸ்டேஜ் சாமி கும்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டிவ். அதாவது அடுத்தடுத்த ஷோ இருக்கும், இருந்தாலுமே நேற்று பண்ண ஷோவோட அடுத்த ஷோ நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னுக்காக அந்த ஸ்கிரிப்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவோம், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படி. ஸோ அதான் செம செம வேற லெவல். குக் வித் கோமாளி உண்மையிலேயே மறக்க முடியாத ஷோ மாப்பிள்ள. அது எப்படின்னா யாராலையுமே மறக்க முடியாது. பல பேருக்கு பல விஷயங்கள் கொடுத்தது. இன்றைக்கி இதுலேருந்து மூலிமா நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ மச்சான் புகழாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இல்லாத படமே இல்லை. சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி மாப்பிள்ளை எல்லா படமே இருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து அது எங்கள் எல்லாருக்குமே பெருமை தான். எப்படியோ ஒரு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டானா வந்து குக் வித் கோமாளி வந்து இப்போ படத்துக்கு வர போகிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் புகழ் மாமாவாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர். பட் இவ்வளோ தான் சந்தோஷமான தருணங்கள் இருந்தாலும் ஒரு கஷ்டமான இதுக்கு நான் வந்து ஆளாக இருக்கிறேன். எக்ஸப்ட்டு இவங்க நீ சொன்னி அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை கூட சொல்றது இல்லை. இப்போ எலிமினேஷன் அந்த வார்த்தை கூட சொல்றது இல்லை. ஸோ அந்த வார்த்தையினால கொஞ்சம் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ அது எப்படி சொல்கிறது, உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு ட்ரேட்மார்க்கான ஷோ. உண்மையிலே மறக்க முடியாத ஷோனா அது குக் வித் கோமாளி. ஆமாம், யாராலையும் மறக்க முடியாது. மொத்த தமிழ்நாடே மறக்க முடியாத ஷோ. அந்த மாதிரி ஒரு ஷோ அதுக்கப்புறம் கிடைக்குமான்னா தெரியல. ஆஹா சிறப்பு சிறப்பு. நெக்ஸ்ட் அக்கா, அடுத்து உங்களுக்கு ராஜா ராணி அண்ட் பாகே லக்ஷ்மி. ராஜா ராணி. ஸோ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட டெபியூ தான். ஸோ பேசிக்காக நான் ஆங்கர் தான். ஸோ ஆக்டிங்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நமக்கு ஆக்டிங் தெரியும், நம்ம முயற்சி பண்ணலான்னு கூட நினச்சி பார்த்ததில்ல. ஸோ நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நான் டிக்டாக் டப் ஸ்மாஷ் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் அதை பார்த்து எனக்கு வந்த ஒரு வாய்ப்பு தான் ராஜா ராணி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆங்கர் ஆகணும், அது விஜய் டெலிவிஷன் அது தான் டாப் அப்படிங்கும்போது அதில் எப்படியாவது ஒரு ஆங்கர் ஆயிடணும் நம்ம. அப்போ அதுக்கு ஒரு பார்த்தா அமைஞ்சிரும் இது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரி பண்ணுவோம். நிறைய பேருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி கிடைக்காத ஒரு ஆஃபர் இதெல்லாம் அது நம்மளை தேடி வந்திருக்கிறது. பிரவீன் பெனட் சார் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு டிரெக்ஷனை நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது பெரிய விஷயம் அப்படின்றனால அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ராஜாராணி. ஸோ அங்கே ஆரம்பித்து இதில் இப்போ வரைக்கும் எவ்வளோ கடவுள் பணத்தில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பத்தாம் வகுப்பில் பொது தேர்வில் 990 மார்க். அது வந்து இல்லை யாருமே எதிர்பார்க்கல. மாப்பிள்ள நடந்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து படிக்க மாட்டேன் ஃபுல்லாக கேம்ஸ்னு போகிறது. பிடி சாரை பேசிக்கிட்டு அப்போ வந்து ஆண்டனி ஜான்ராஜ்னு ஒரு சார் இருப்பார். அப்போ வந்து அவர் தான் பிடிக்கிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அத்லெட்டு ஃபர்ஸ்ட்டு 100 மீட்டர்ஸ் அத்லெட்டு கொக்கோ விளையாடுவேன். கொக்கோ கபடி ஆடுவோம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு இந்த கேம்லாம் விளையாடுவேன் பிடிக்கும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இறங்க மாட்டேன். எல்லா கேம் ஆடுவேன் ஆனால் ஒரு கேம்னு ஸ்பெசிஃபிக்காக இறங்க மாட்டேன். கொக்கோவுக்கு போவேன் தோற்றுன்னு வருவேன். கபடிக்கு போவேன் தோற்றுன்னு வருவேன். அத்லெட்டுக்கு போவேன் தோற்றுன்னு வருவேன். தோற்றுட்டு தான் வருவேன். பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம பார்ட்டிசிபேஷனே பண்ணுகிறோம் நம்மளால ஜெயிக்கவே முடியலையே வெறுப்பாக இருக்குன்னு ஆகிடும். ஸோ அவர் தான் அந்த சார் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் இறக்கி அந்த பால் பேட்மிண்டன் வாங்க விளையாட வச்சு அப்போ அந்த பேட் 2900 ரூபா ஒரு பேட்டு அவரு காசுல வாங்கி கொடுத்தாரு. அந்த அவர் தான் ஆரம்பிச்சார் அவர் தான். அதுக்கப்புறம் பால் பேட்மிண்டன் ஒரு கேம் விளையாட போனேன். இந்த பேட்டை விற்றுட்டு அந்த பேட் வாங்கினேன். செகண்ட்ஸில் விற்றுட்டு அந்த பேட் வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வருஷம் போனால் எல்லாத்தையும் தோத்துட்டேன். 10th போகிறேன் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரன்னர். 10th ரன்னர் ஆகிட்டேன். படிக்கிறதுல இந்த கேம் மூலம் விருப்பமாயிடுச்சு. நேஷனல்ஸ் போகிறேன். சத்தீஸ்கர் வரைக்கும் நேஷனல்ஸ் போனேன். பாண்டிச்சேரி டீம் கேப்டனு பாண்டிச்சேரி ஸ்டேட்டோட கேப்டனு. சத்தீஸ்கர் போகிறேன் விளாட்றேன். ஒரு மாதிரி இந்த கேமில் ஏதாவது ஒன்று பண்ணுண்டா ICF போகணுண்டா அவன் அந்த மைண்ட் ICF போகணும். நமக்கு வந்து ரயில்வேஸில் விளாடணும் அந்த மாதிரிலாம் எய்ம் வந்துச்சு. ரயில்வேஸ் ஆடணும் ஒரு மாதிரி அந்த காலேஜ் எஜுகேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. விளாட்னே இருக்கேன் படிக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகிட்டு படிக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு. படிக்கவே மாட்டான் இவன் வந்து இப்படியே போயின்னு தான் என்ன வருது லைஃப்பை பற்றி வாங்க போகிறான். லாஸ்ட் டிவிஷனில் 310 மார்க். ஒழுங்காக படித்து 310 மார்க் எடுத்தேன். ஓகே படித்து இன்னொரு ஒரு மாதம் எக்ஸாமுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து வீட்டில் பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. ஒழுங்காக படிக்கிறனா படிக்கிறனால படிச்சிரு இல்லைன்னா மானமே போயிடும். ஊரில் எல்லாருமே பையன் வந்து மக்காயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அப்போ முத்து சார்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மனிதர் தான் வந்து என்னை படிக்க வச்சார். சிறப்பு. மற்ற டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய சார்ஸ் எல்லாருமே 10th எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அவர் நைட் டியூஷன்லாம் அவர் வீட்டில் தான் படித்து 10th வந்து பயிற்சிலாம் எழுதி முடிச்சுட்டு நான் திருப்பி கேம்ஸ் ஆட போயிட்டேன். மாப்பிள்ள ரிசல்ட் வருது இதுதான் ஹைலைட்டு கேளு. ரிசல்ட் வருது காலைல 9 மணிக்கு ரிசல்ட் ஸ்கூலில் ஒட்டுவாங்கள்ல பேப்பர். அது 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடும். ஸ்கூலில் டீச்சர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டுல எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் வருது. அவர் எடுத்து அந்த மனுஷன் பார்த்தீங்களா என்ன நக்கல்னு ஃபோன் வந்து எடுத்துகிட்டு ஹலோ சார் நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பையன் வந்து 419 மார்க் எடுத்துக்கலாம் சார். ஓ 419 மார்க் எடுத்துருக்காங்க. அவர் 419 நான் 419 நினச்சிட்டாரு. உடனே ஃபஸ்ட்டு பாத்தியா 419 மார்க் எடுத்துருக்கான். இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதனால் அவன் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. இவன் 419 மார்க் எடுத்து ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாரு. நான் உடனே இல்லை ஏன் சார் என்ன ஏன் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை இப்போ மேடம்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எச்எம் மேடம் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அவனே எழுப்புறாங்க வந்து ஏய் 419 மார்க் எடுத்துருக்கா. அவரு 419 இவரு 419 புரிஞ்சுட்டாரு. ஏய் மேடம் பார்க்கணும் கூப்பிட்றாங்கடா போடான்னு சொல்லி நான் எதுக்காக கூப்பிட்றேன் 419 அப்போ 419 எடுத்துட்டோமா. உடனே நான் பண்ணுறேன் ஸ்கூலுக்கு சைக்கிள் மிச்சின்னு போகிறோம். அப்புறம் நல்லா ஞாபகம் என் ஃப்ரெண்டை போய் கூட்டின்னு போகிறேன். ஃப்ரெண்டு வந்து 290 மார்க் அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய்ட்டு மச்சான் வா மச்சான் ஸ்கூல் வரைக்கும் போய் ஆளுன்னு தான் கூப்பிடும். வாலு போகலன்னு தான் கூப்பிடாம ஆளு போனாலு ஏய் வரண்டா சயின்ஸ் மிஸ் மூஞ்சில் முடிக்கவே ஒத்தமாக இருக்கடா. 275 மார்க் தானே எடுத்திருக்கேன். ஏய் நான் 419 மார்க் எடுத்திருக்கேன்டா. ஏய் 419 நீ பூரா எடுத்து 419 நாங்கள் பேரும் சைக்கிள் மிஸ்ட்டு போகிறான். அவனை வச்சுட்டு அவனை மிதிக்க விட்டு நான் உட்காந்து போகிறேன். வாட்ச்மேன் இருப்பார்ல இப்படி பார்க்குறாரு என்ன வாட்ச்மேனை எப்பயுமே ஏய் சி வாடா அப்படிலாம் பேசுவாரா. அவர் ஒன்றும் இல்லை இப்படி பார்த்துட்டு ஏய் கை கொடுக்குறாரு போடா அப்படின்னாரு. எதுக்குடா இருந்தாலும் எனக்கு கை கொடுக்குறாருன்னு தெரியல. சீரியஸாக யாருமே சொல்ல மாப்பிள்ள நேராக போகிறேன் மச்சான். நேராக உள்ளே போகிறோம் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க மச்சான். எப்படின்னா விருதன் படம் எப்படின்னா அந்த இந்த கல்யாண வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி லேட்டாக வந்து ஒரு பாரு விடாங்க தெரியுமா. எல்லாருமே வந்துட்டாங்க அந்த மாப்பிள்ளையோட தம்பி மாதிரி லேட்டாக சொன்னாங்க. பாத்தியா அது இப்போ வருது பாத்தியா எல்லாம் அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க மாப்பிள்ளை. நேராக போன மச்சான் போனோன்னு இல்லை எப்படி ஒன்றால் ஆச்சு நானே நம்மளை உடனே கை கொடுக்குறாங்க மேடம். சார் இப்போ நான் சொன்னேன் சார் இவன் அப்படி வருவான்னு எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கேயிருந்து பின்னாடியிலேருந்து எங்கள் பிடி சார் இல்லை எங்க மகாலட்சுமி மேடம் இருப்பாங்க. அவங்க தான் உமா மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த மேடம் என் மேல நம்பிக்கை வச்சாங்க உமா மிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா 490 மார்க் எடுத்துக்கிட்டாங்க அங்கேயே ஆஃப் நானுக்கு அந்த ஒத்த சொல்லால அப்படி இருக்குல்ல 490 மார்க்கா நானா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு உடனே எல்லாமே சொல்றாங்க 490 மார்க் எடுத்துட்டப்பா அப்படின்னு எனக்குலாம் பயங்கர இது நேராக கிளம்பி போனேன். 4 பேரை வெறுப்பேற்றலான்னு பண்ண சொந்தக்காரங்க 4 பேர் சொந்தக்காரங்க 4 பேர் வெறுப்பேன்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணானுங்க போய் பாடுறா ஆகாஷ் தான் கூப்பிட்டாங்க பசங்க ஏ பாடுறா ஆகாஷ் 490 எத்துறான்டா விட்றான்னு சொல்லி என்ன பண்ணா 4 சொந்தக்காரங்க வீட்டு வெடி வச்சோம் இல்லை எதுக்காக வெடி வெடிக்கிறீங்க இவன் 490 மார்க் எடுத்துட்டாங்க பட 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 அவ்வளோதான் 10th வந்து மறக்க முடியாது. சூப்பர் சூப்பர் வேற லெவல். இதே ஒரு செக்மெண்ட்டாக போடலாமா? 10ஆம் வகுப்பு ஃபைட் ரயில் அப்படின்னு ஒன்று போடலாம் மறக்க முடியாது. ப்ளஸ் 2 மார்க் மட்டும் கேட்காதீங்க அடுத்து சூப்பர். சரி இப்போ ஓகே டிக்டாக் வித் சக்தி பத்தி ஒரு பாடல். டிக்டாக் வித் சக்தியா திடீர்னு கேட்டு சரி ஓகே இதை பாடலாமா சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோல மூக்குக்கு மேலே இருக்கும் நெத்தி மூக்குக்கு மேலே நெத்தி ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் மேடம் நோட் பண்ணி மூக்குக்கு மேலே இருக்கும் நெத்தி இப்போ நீங்க தான் பாட போறீங்க அந்த பாட்டு. மீன் வெட்டறவங்களுக்கு தேவை கத்தி மீன் வெட்டறவங்களுக்கு வேணும் கத்தி காய்கறி வெட்டறதுக்கு தேவை கத்தி கூட போலாம் மீன் வெட்டறதுக்கு சாப்பிட மாட்டாங்க ஓ அப்படியே வெண்டைக்காய் வெட்ட தேவை கத்தி வெண்டைக்காய் வெட்ட தேவை கத்தி சமையல்ல இவங்க ஒருத்தவங்க தத்தி சமையல்ல இவங்க ஒருத்தவங்க தான் அவங்கள சொல்லுங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க பொதுவாக அவரு சமையல்ல இவங்க ஒருத்தவங்க தத்தி இவங்க ஒருத்தவங்க தத்தி தத்தி இப்போ எங்க வர சுத்தி உங்களை பத்தி இப்போ நீ எங்க வர சுத்தி இருமா இருங்கங்க வரங்க எங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது எங்களை பத்தியா இவங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி பாலாக்கிற்கு அதிகமான பக்தி ஓகே போடுங்க பாலாக்கிற்கு அதிகமான ஒரு பக்தி இதெல்லாம் விட தாண்டி கொடுமையான விஷயம் நம்ம டிக்டாக் வித் சக்தி ஆரம்பிப்பா போலாமா போலாமா ஆட்டம் பாரசனோட ஒரு குத்தமா என்ன மூக்குக்கு மேல இருக்கு நெத்தி அது வந்து நீங்க கம்போஸ் பண்ணுங்க பாலா மூக்குக்கு அது மாதிரி மேல இருக்கு நெத்தி பாடுவீங்களா மூக்குக்கு மூக்குக்கு மேல இருக்கு தான் நெத்தி நெத்தி காய்கறி வெட்டதான் தேவதான் கத்தி சமையல்ல ஒருத்தவங்க தாண்டா எப்பவுமே தத்தி தத்தி ஒருத்தவனுக்கு போயிடுச்சு மண்டைதான் எப்பவுமே முத்தி 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 ஏந்து மூக்குக்கு ஏ இந்த மூக்குக்கு மேல இருக்கு தாண்டா நெத்தி இதெல்லாம் விடதான் மோசமான விஷயம் நம்ம டிக்டாக் வித் சக்தி இதுக்கு தேவைப்படுற இடங்களை மாத்திடுவாரு இதெல்லாம் விட ஆசமான விஷயம் தான் டிக்டாக் வித் சக்தி நல்லா இருக்கும்னு போய் சொன்னா இல்ல உண்மையா ஜாலியா ஆயிடுச்சுன்னு வர சொன்னா ஜாலியா இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் வந்து டிக்டாக் வித் சக்தி ஒரு முக்கியமான ஒரு ஆமா அது சாதாரணமா வந்து எந்த ஷோல வரவே வராது அப்படியே பிரத்யேகமா நம்ம ஷோல தான் வந்திருக்கு வரவே வரதா நல்லா வரும் பயங்கரமா வரும். அந்த ஷோ பேர் தான் அந்த டிடி ஷோ. ஓ டிடி அக்கா சொல்லி இந்த காப்பி எடுத்துட்டீங்களா? டிடி அக்கால டீ தானே கொடுப்பாங்க காப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் காப்பி பண்ணலை. டிடி ஷோ அப்படின்ற ஃபுல் ஃபார்ம்னா வந்து டைலாக் டெடிகேஷன் டைலாக் டெடிகேஷன். நாங்கள் வந்து ஒரு டைலாக்ஸ் 4-5 டைலாக்ஸ் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அந்த டைலாக்ஸை குக் வித் கோமால இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த கேமு. ஓகே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க போலயே மாப்பிள்ளை அமைச்சிட்டாங்க பக்காவாக இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு டைலாக் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட ஆரம்பிங்க மாப்பிள்ளை இல்லை 2 பேர் காமனாக சொல்லணும். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இப்படி நம்மளை மாட்டி விடுறதுலையே குறியாக இருக்கிறது பாலா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கேட்கவே கேட்காதீங்க அந்த டைலாக் தான் இந்த தம்பிக்கு தான் பொருந்தும் அவருக்கு தான் பொருந்தும் அது எனக்கு தான் பொருந்தும் நானே ஒத்துக்கிறேன் எனக்கு தான் டெடிகேட் நானே பண்ணிக்கிறேன். எதனால இப்படி கம்பி கட்டுற கதைலாம் சொல்லுவார் ஏன்னா காமெடிக்காக எதனாவோ சொல்றாரு அதுதான் மாற்று பட் அது காமெடியா அதான் சார் என்னென்ன சொல்றான் ஏன்னா அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எங்க தமிழ் நான் சொல்றேன் நேத்தி கூட என்னமா ஆஸ்திரேலியா அது ஆஸ்திரேலியா ஆட்டு குட்டி என்னமோலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டியா என்னல என்னமோலாம் சொல்ற அந்த ரைமிங்காக எங்க இருந்தோ எடுத்துட்டு வருவா அப்படி போர்ச்சுகல்லாம் போய் நான் பொம்பள போலீஸ்னு மாத்தி இப்போ கூகுல்ல டைப் பண்ணாலே போர்ச்சுகல்னா என்னோட பக்கி தான் வரானுங்க. அத காரணம் வரான போர்ச்சுகல்ல இருந்து பொதுதரப்பு வழக்கு போட்டுருக்காங்க தம்பி மேல யாரோ பேரே வந்து அவதூறாக யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி தம்பி மேல கேஸ் போட்டு அந்த மாதிரி என்னெல்லாம் சொல்ற எங்கெல்லாம் போடி அந்த மாதிரி நம்ம யோசி வைக்கிறது பாலா தான். ஆனா அது பாலாக்கு தான் பொருந்தும். நீங்க உங்க செல்ஃப் நாமினேஷன் பண்ணிக்கிறீங்க அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா இது வந்து நம்ம யார்கிட்ட ஃபீல் பண்றவங்க இல்ல நான் ஒருத்தருக்கு டெடிகேட் பண்றனால அது ஓவரா அங்க இருக்கவங்கள வச்சு சொல்ற மாதிரி அது இல்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் அவர் வந்து group of members வந்து ஒருத்தங்களுக்கு இது பண்ணி அவர் வந்து வடிவேல் சார் வந்து group of members சொல்லிருப்பாரு தெரியும் ரூல்ஸ்லாம் யாருக்கு சொல்றேன்னு தெரியாம திருப்பி கேள்வி கேடி தச திருப்பி நான் யார ஃபீல் பண்றேங்கற விஷயமா இல்ல பொதுவா அந்த செட்ல நீங்களோட ஃபீலிங்ஸ் இல்ல உங்களுக்கு தெரியும் எல்லாமே டக்குனு பதறிட்டாங்க பாற மனசுல வச்சிருக்காங்க சொல்லிட்டு பட்டினு சொல்லிட்டு அது எப்பறா என்ன சொன்னாலும் அது சொல்லி யோசாலும் தப்பு டக்குனு நீங்க நீங்க எப்படி தெரியல சொல்லிட்டு அதை எடிட் பண்ண சொல்றீங்களா அதான் சிஜி பண்ணி பெருசா காமிச்சு போடுவாங்க நீங்க வந்து சும்மா சொன்னீங்க இம்ப்ரூவ் அப்படினு சொல்லிட்டு அது இம்ப்ரஸ் ஏய் இவ்ளோ மாட்டாங்கடா ஐயா நான் அடுத்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேங்கயா இருங்க செட் பண்ண முடியல ஒரு மணி நேரம் நீங்க எங்கயாவது வெல்ல சுத்திட்டு அப்புறமா வாங்க நான் எடுக்கறேன்னு சொன்னாங்க நாங்களும் சென்னையை மறுபடியும் பூசமா சுத்துனாங்கயா வந்து 10 நிமிஷம் ஆவது என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கயா டைசே சீக்கிரம் புரிய சொன்னதுக்கு அப்புறமா தலைவாணி வருது அதுக்கு அப்புறம் தான் இது வருது செட் போட்டு ஆர்டிஸ்ட கூடுவாங்க ஆர்டிஸ்ட கூப்பிட்டு செட் போடுறாங்கக்கா பிரத்யேக காட்சி இது அப்படிதான் ஐயா நீ ஒரு பெரிய ஆங்கர் தான் நான் ஒத்துக்கிறேன் சரியா நான் கூட கொஞ்சம் பிஸியான ஆர்டிஸ்ட் தான் அதாவது அந்த காலத்துல மணிமேகலாட்ட ஒரு பெரிய ஆங்கர் தான் ஏய் அந்த காலமா ஏய் எங்க அக்கா எல்லா காலத்துல ராவு காலத்துல கூட எங்க அக்கா ஆங்கர் பண்ணா சரிங்களா எப்ப சார் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்து இன்டர்வியூ வைப்பீங்க அது என்னோட ஷோ கடையா ஸ்கிரீன் அவுட்ல அந்த செட் வந்துரும் ஓ நீ இல்லையா நீ எப்படியோ போடா ஏங்க இந்த ஒரு செகண்ட் கேக்க ஒனேகா இங்க வா ஒரு நிமிஷம் கேட்டு போ இங்க ஒண்ணு இல்ல இங்க வா சிம்பிளா சொல்றேன் பாரு நம்ம ஆபீஸ் ஒண்ணும் கிடையாது இது என்ன ஷோ டிக் டாக் வித் சக்தி பாத்துட்டியா இது என்ன ஷோ இதுதான் உங்களுக்கு அதுதான் இதுதான் வந்து நம்ம ஷோ அதாவது எது ஷோவா இருந்தாலும் என்ட்ரி இந்த பக்கமா தான் இருக்கு முடிச்சு சட்டுப்பட்டு கிளம்புங்க சொல்லுங்க அதாவது நீ ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் வந்திருக்க இந்த பக்கம் எப்போ முடியுதோ அப்பதான் அந்த பக்கம் நாங்க விடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு புரியுதா இதுதான் விஷயம் நடக்குது இப்போ என்னன்னா ஸ்கிரீனை தாண்டி அவங்க அங்க போனோம் சாம் வந்து அல்சாமால் வாசல்ல பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறாங்கல அதுக்கு அடுத்து அவங்க உள்ள போணும் அதுதான் விஷயம் அந்த டயலாகா சீவ மணி வந்தா மணி நான் வந்துருச்சு மணிக்கு வச்சுக்கலாம் நாங்களே போட்டு விட்டுறேன் மணிக்கு வச்சுக்கலாம் மணி எதுனால அவங்க நல்லா தான் சமைப்பாங்க செஃப் அவார்ட்லாம் வாங்கி இருக்காங்க இல்லையா வாங்கின தீபாக்கா போன்ற பெரிய ஜாமான் அந்த கடுகு மேட்டர் அந்த கடுகு விஷயத்தை வச்சு அத சொன்னேன் நான் உங்களுக்கு ஏதாச்சும் படிங்கங்களா இல்ல நான் மணி கூட நான் பாற பாங்க நீங்களே 3 எபிசோட் தான் பண்ணிருக்கீங்க நானே 3 எபிசோட் தான் பண்ணிருக்கேன் சோ அதனால வந்து மணியாக்கா நாமினேட் பண்றீங்க சூப்பர் பிரதர் நீங்க அதா எனக்கே பொறுதோம் நீ அதுக்கு வர சொல்லிக்கிறாரு அந்த டயலாக் ரெடி போடுங்க கேக்குறேன் அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வேலைக்கு அவருக்கு சரத்துக்கு நாமினேட் பண்றேன் சரதானா ஆமா போட்டு ஏதாவது ஒன்னு பண்ணினே இருப்பார் சமையல்ல போட்டு இது பண்ணி அந்த நாங்க ரெண்டு பேரும் அவர் சாப்பாடு நான் கிளறி விடுவேன் என் சாப்பாடு அவர் கிளறி விடுவாரு அண்ணனுக்கு ரெடியேட் பண்றேன் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் டேய் நீ லவ் பண்ணா பரவாலடா நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற இது எல்லாரும் எங்களுக்கு ரெடியேட் பண்ணலாம் எதனால அப்படி இது எதனால அதாவது நாங்க எப்படி நாங்க फ्रेंड्सக்கு அந்த எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா ஊர்ல இருக்கவங்கலாம் வந்து பேசிறதுக்கு நாங்க பொறுப்பா இல்ல மாப்ள கஷ்டம் தெரியாது மாப்ள உங்களுக்கு அதாவது இது என்ன மாதிரி விஷயம் தெரியுமா டிபார் ஐட்டோன் தெரிஞ்சி நான் பரிச்சை எழுத முடியாது தெரிஞ்சு நைட் படிக்கிற மாதிரி ஆக்சன் போடுவான் பாரு அது பரிச்சை கிடையாது எனக்கு இருந்தாலும் வீட்ல சமாளி எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்சன் போட்டு காலேஜ் வாசல் டீ குடிச்சு திருப்பி அப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு தெரிஞ்சு அந்த சம்பவத்துக்கு இருக்க மாதிரி நடிக்கிற ஆர்டிஸ்ட் கஷ்டம் வச்சான் உனக்கு கடைசியா ஒரு ரவுண்ட் இருக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா உங்க பொறுமை காக்க வேண்டாம் அண்ணலாம் 2 மணி நேரமா உட்கார்ந்து அக்கா புருஷன் வராங்க உட்கார்ந்து நிக்காயா அவர் எடிட் பண்ண சொல்லுங்க அடுத்த எபிசோட் லாக்அவுட் போட போறாங்க அக்கா தம்பினா 6 மணி கொளத்து வேலைக்கு வர மாதிரி வந்தாங்க 10 மணிக்கு தான் முடிச்சு அனுப்புறாங்க 5 நிமிஷம் நீ அங்க போய் தூங்கிடுறே அங்க போய் அக்கா அதோ பாரு அங்க சாம் போட்டோ இருக்குல அத தலை வச்சு சாஞ்சி உட்கார்ந்துரு அது குப்புற அங்க படத்தலாம் பாரு அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் ஆமா இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் பார்க்கணும்னா வீடியோ மெசேஜ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து சாமோடு விளையாட வேற இருக்கு நான் மறுபடியும் உள்ள போறோம் ஓகே அக்கா அத வரணும் ஏ சிங்கிள் சி வாங்கி இருக்கோம் ஆமா அடுத்த வாரம் கூடுவோம் இங்க பாரு சிங்கிள் சி வாங்கி இருக்கு அது ஒரு சப்வே மாதிரி இருக்கு கீழ ஒரு பாதாள சாகர மூடி மாதிரி இருக்கும் அத தரணும் ஏ ஆண்டனி தாஸ் வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கும் ஆமா ஒரு ஓரமா குடுத்தீங்கன்னா உசேன் மணிமேகன் ஆரம்பிச்சு போயிடுவோம் எல்லாம் எடிட்டர் லொகேஷனா இருக்கு நீங்க சுத்தி பாக்குறதெல்லாம் ப்ராப்பர்ட்டி கிடையாது அட்டடப்பா தொடர்ந்தா மியூசியம் மாதிரி உள்ள போய் நேர சொரங்க பாதையா போய் நேர இருக்கும் உள்ள போய்டு ஓகே ஐயோ எல்லோ பிரச்சோ இப்படி தொடர்ந்து காஞ்சிட்டு எல்லாமே இருக்கும் அத டிஸ்கஷன் மட்டும் இல்ல எல்லாமே நடக்கும் ஜா இந்த ஷோ சிறப்பா இருந்துச்சு நிறைய வரணும் ஸ்கிரீனை விலக்கிட்டு மணிமேகன் அப்பா வரும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இல்ல வெயிட்டிங் ஆனா வெறும் கையோட அனுப்ப எனக்கு மனசில்ல அதனால தான் இவ்ளோ பே செட்லாம் போட்டுருக்கோம் இல்லையா உங்களுக்கு ஒரு gift hamper நம்ம கொடுப்போம் மறந்துங்க இவ்ளோ சேர் வச்சிச்சு அப்படியே வாங்க மேடம் மேடம் ஒரு மேடம் இல்ல அவருக்கு கொடுங்க பாலா கிட்ட ஆடை இவனா போய் அவன் அங்க வரும்போது பாத்துட்டே இருந்தான் எல்லாத்தையும் என்ன சொல்லிடுறான்ல அவர் மேல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு டிஸ்க்ளைமர் போடுறோம் பா சாமி சோ பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி சோ மீடியா மேன்ஷன் சார்பாக உங்களுக்கு ஒரு gift hamper थैंक यू தம்பி இதெல்லாம் எடிட்ல போடுங்க Thank you. மேலே சிறப்பா இருக்கு. வேற லெவல் நீங்க வந்து இங்க ரெண்டு பேரும் வேற லெவலா உங்க career வளரணும் சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். டீம் சார்பாவும் வேண்டிக்கிறேன். மக்கள் சார்பாவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே? சூப்பர். Thank you. ஏதாவது எங்கள இந்த ஷோ கூப்ட மீடியா மேஷன் டீம் எல்லாருக்கும் thank you so much. சக்தி இது மாதிரி பல ஷோ பண்ணனும். அதுக்கு நாங்களே வரணும். அந்த காபி கப் வாங்கணும். Thank you so much. Thank you. Love you all. Bye. Bye. Thank you. எவ்வளவு என்தியா ஒரு பை டைலாக் சொல்றா. இப்போ நீங்க இப்போ ஒரு ஆங்கரா வந்து நீங்க முடிக்க போறீங்க. So, இவ்வளவு நேரமா சக்தி கூட நானும் பாலாவும் சேர்ந்து நிறைய மொக்க காமெடிஸ்லாம் போட்டோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து போர் அடிச்சதோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருத்திக்கிறோம் எங்கள் தம்பியை வந்து நெக்ஸ்ட் டைம் நல்ல பெட்டரான ஷோ பெட்டரான கெஸ்ட் வச்சு பண்ணுவோம் சொல்லாதீங்க ஏங்க என்ட்ரி டு எண்டு ஃபுல் போர்னு போட்டுருவாங்க அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறைகள் இருந்தா மன்னிச்சிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் சூப்பர் சூப்பர் வேற லெவல் எபிசோட் அடுத்த வரைக்கும் சந்திக்கிறேன் அடுத்து பை ஃப்ரம் சக்தி பாய் பாய் இது உங்க டிக்டாக் வித் சக்தி